Hey fam, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஆசிய வந்துட்டு சைடு ஸ்டாண்டோட பேலன்ஸை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி நிறுத்த போறோம். இதை வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் அந்த டெக்னிக்கை கற்றுக்கல. இந்த வீடியோவில் தான் வந்துட்டு நானே இதை கற்றுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது பண்ண தெரியாதுன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேம், ஆக்சுவலி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஹேண்டில் பாரில் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரை வந்துட்டு நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட அந்த ஹேண்டில் பாரை பிடிச்சி கொஞ்சம் அமுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் வந்துட்டு தூக்கிக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் சீட் மேலே வந்துட்டு கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட் டயரும் தூக்கிக்கும். பைக்கோட ரெண்டு வீலுமே பார்த்திங்கன்னா தரையில் இருக்காது, சைட் ஸ்டாண்டோட பேலன்ஸில் தான் வந்துட்டு பைக்கே இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைக்கை ரொட்டேட் பண்ணி நிறுத்திக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதை வந்துட்டு ரெண்டு மூணு டைம் மோட்டோடிக்ட் வந்துட்டு செஞ்சு காமிச்சாங்க. அண்டு நான் என்ன பண்ணேங்கிறத வந்துட்டு நீங்களே பாருங்கள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். A few minutes later. பைக்கு கீழே போட்டு லிஃப்ட் பண்ண கத்துக்கலாம்னு பார்த்தோம். Flashback. It was at this moment that he knew he fucked up. End of flashback. இந்த பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இங்கே வந்து ஒட்டிக்குச்சு. இப்போ நாங்கள் அப்படியே இப்படி இழுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆர்சி அந்த விபரீத பரீட்சைக்கு இது பண்ண நாங்கள் விரும்பலை. பையன் பாவம் ரொம்ப அடிபடுறோம். தெய்வமே
தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, இங்கே ஸ்க்ராட்ச், இங்கே ஸ்க்ராட்ச். கிராஸ் கார்டு போட்டு நிமித்தி கற்றுக்கு. ஆமாம், கிராஸ் கார்டு நம்ம போட்டதுக்கு அப்புறமேட்டு வேணால் அந்த வீடியோ பண்ணோம். பிச்சு புடியா பிச்சு. மேம், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த டெக்னிக்கை அடிக்கடி நீங்கள் உங்கள் பைக்கில் பண்ணாதீங்க. உங்கள் பைக்கில் சைட் ஸ்டாண்டு சென்சார் இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ண பண்ண அது வந்துட்டு போயிடும். சில பேருக்கு சைட் ஸ்டாண்டு சென்சார்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கான இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். நம்ம பைக்கில் சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருந்துச்சுன்னா நீங்கள் பைக்கை வந்துட்டு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஆன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா பைக் ஆன் ஆகாது, நியூட்ரல்லேருந்து ஆன் ஆகும், மற்றபடி வந்துட்டு ஆன் ஆகாது சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தா. ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ண பண்ண அந்த சென்சார் வந்துட்டு போயிடும். ஸோ அடிக்கடி இந்த டெக்னிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.